So, ரெண்டு லைன் வரையறீங்க, x-axis, y-axis, where x-axis is the percentage of item, y-axis is the annual consumption. நமக்கு இப்போ பெரிய question mark, percentage of item எங்க போய் பார்க்கிறது? Annual consumption இருக்குது. So, we know the value, percentageல போடணும் இதை நம்ம, right? Percentageல போட்டுக்கலாம், but where are we going to get this percentage of item? அப்படின்னா, again question mark, அதையும் நம்ம calculate பண்ணணும். So, அது எப்படி calculate பண்ணுறது அப்படின்னா, நான் ப்ராப்ளமோட ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு குவான்டிட்டியோட வேல்யூக்கு நான் கல்குலேட் பண்ணி வச்சிருந்தேன். நான் அப்புறமே சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நவ் ஐ எம் டெல்லிங் யூ. ஸோ குவான்டிட்டி இஸ் 69,910 டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தி கம்பெனி இஸ் எக்ஸ்பெக்டட் டு பர்ச்சேஸ். இந்த ஃபிகர் தான் பர்ச்சேஸ் பண்ண போறாங்க. ஓகே, ஸோ இந்த ஃபிகரை வச்சு தான் பர்சன்டேஜ் ஆஃப் ஐட்டம் கால்குலேட் பண்ணணும். எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, கேட்டகரி ஏ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராடக்ட்டுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ ஏ கிளாசிபிகேஷன்ல. சி, ஐட்டம் நம்பர் ஒன் 3,000 ப்ராடக்ட், ஐட்டம் நம்பர் 6,000 ப்ராடக்ட். அப்போ ஏ கேட்டகரியில் மொத்தம் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போறாங்கன்னா 9,000 ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போறாங்க அவுட் ஆஃப் 69,910 ப்ராடக்ட்ஸ். புரிஞ்சுதா? மொத்தம் பர்ச்சேஸ் பண்ண போறது 69,910 ப்ராடக்ட். அதுல ஏவோட கிளாசிபிகேஷன் 3,000 பிளஸ் 6,000 ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 9,000. அப்போ 9,000 ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போறாங்க. அதுதான் பர்சன்டேஜ் ஆஃப் ஐட்டம். இங்கே பாருங்க, 9,000 டிவைடட் பை 69,910 இன்டு 100 ஃபார் பர்சன்டேஜ் கிளாசிபிகேஷன். அப்போ 12.8% நம்ம ஏ கிளாசிபிகேஷன்ல பர்ச்சேஸ் பண்ற ப்ராடக்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராடக்ட். அப்போ அதுமே பிக்கு போகணும்னு என்ன பண்றது, பியோட ஐட்டம் நம்பர் 2 அண்ட் 3 அவரோட குவாண்டிட்டி பார்த்தீங்கன்னா 60,020. அப்போ 60,020 இஸ் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் விச் யூ ஆர் கோயிங் டு பர்ச்சேஸ் அண்டர் பி கேட்டகரி அவுட் ஆஃப் 69,910. அதுதான் இங்க போற போறோம் போ. ஸோ 60,020 / 69,910 ஈக்குவல் டு 85%. ஸோ எப்பவுமே பர்சன்டேஜ்னா 100 வரும். ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணி ஃபைனலாக சி கேட்டகரியில் போட்டுக்கலாம். ஆர் எல்ஸ் யூ வாண்ட் டு கால்குலேட் தி சேம் வே யூ வில் கெட் த சேம் ஆன்சர் அப்ராக்சிமேட்லி. பட் மேக் ஷுர் தட் ஆல் 3% ஷுட் கெட் 100%. இல்லைன்னா லாஜிக்கா தப்புன்னு அர்த்தம். ஏன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது இஷ்யூஸ் வரும். 8ங்கிறது 7 போட்டீங்கன்னா ஒரு ஆன்சர் தப்பா வரும். அதே மாதிரி நீங்க 4ங்கிறது 5 போட்டீங்கன்னா ஆன்சர் தப்பா வரும். ஸோ மேக் ஷுர் யூ வில் கெட் 100% பை ஆடிங் ஆல் த 3 கேட்டகரிஸ் ஏ கேட்டகரி பி சி மூணுமே ஆட் பண்ணும்போது. So now come to the graph. இப்போ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஐட்டம் இஸ் ஏ கேட்டகரி 12.5%. ஸோ நான் இங்கே எக்ஸ் ஆக்சிஸ்ல பர்சன்டேஜ் ஆஃப் ஐட்டம்ஸ் போட்டிருக்கேன், ஒய் ஆக்சில் ஆனுவல் கன்சப்ஷன் போட்டிருக்கிறேன். ஸோ 12.8% அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்லி இங்கே வரும் திஸ் பிளேஸ், ரைட்? ஸோ ஏ கேட்டகரின்னு அப்படின்னாவே 70% ஆஃப் கன்சப்ஷன் வேல்யூ. ஸோ 70க்கு நேராக ஒரு டாட் லைன் வரேன், இங்கிருக்கு நேராக ஒரு டாட் லைன் வரீங்க. ரெண்டோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் குவார்டினேட்ஸ், ரைட்? ஸோ அதே மாதிரி பி கேட்டகரியோட ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 85.8%. டோன்ட் ஸ்ட்ரைட் அவே கோ ஃபார் 85%, அப்படி போனீங்கன்னா தப்பாயிடும். பிகாஸ் வி ஹவ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் 12. அப்போ அந்த 85 போடணும் அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணி தான் போடணும். ஸோ 12.8 பிளஸ் 85.8 அப்ராக்சிமேட்லி 90-13 பிளஸ் 86 அப்ராக்சிமேட்லி 98 சம்திங் வரும். ஸோ அதனால தான் நான் இந்தியத்தில் மார்க் பண்ணிக்கிறேன், 85 போடாத தப்பாயிடும். பிகாஸ் வி நீட் டு ஆட் வித் த ப்ரீவியஸ் ஒன். ஸோ 85 ஆட் பண்ணீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 98 ஆர் சம்திங். ஸோ இந்த எடுத்துக்கிட்டேன். அதோட குவார்டினேட்ஸ் பார்த்தீங்கன்னா 20%, அதாவது 70 + 20, ஸோ 90%. ஸோ இங்கே ஒரு குவார்டினேட் ரிமைனிங், ஆப்வியஸ்லி 100 out of 100. ஸோ இங்கே ஒரு குவார்டினேட். ஸோ உங்களுக்கு மூணு குவார்டினேட்ஸ் கிடைச்சிருச்சு. மூணு குவார்டினேட்ஸை கனெக்ட் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் ஏபிசி அனாலிசிஸ் கிராஃப். I'll summarize it once again for your understanding. ABC analysis-க்கு டேட்டா கொடுத்துருக்குறாங்க, டேட்டா வச்சு ஒரு கிராஃப் வரைய சொல்லியிருக்கிறாங்க. என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா ப்ராடக்டோட நேம், அதோட யூனிட் பிரைஸ், கன்சப்ஷன் வேல்யூ, டோட்டல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. உன்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா அந்த டோட்டல் வேல்யூவை டிசெண்டிங் ஆர்டர்ல எழுது, அதாவது ஹையஸ்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட், லோயஸ்ட் வேல்யூ லாஸ்ட். ஸோ அக்கார்டிங்லி இந்த ஐட்டம் யூனிட் பிரைஸ் குவான்டிட்டி எல்லாமே மாறிடும். தென் கால்குலேட் யுவர் குமுலேட்டிவ் வேல்யூ. அதுக்கப்புறம் உன்னோட கேட்டகரி பண்ணணும், ஏபிசி கிளாசிபிகேஷன்ஸ். அது பர்சன்டேஜ் வைஸ்ல பண்ணிக்கலாம், 70% ஆஃப் டோட்டல் வேல்யூ, 20% அண்ட் 10%. ஸோ இந்த டோட்டல் வேல்யூல 70% எடுத்துக்கோ. சப்போஸ் லைக் 7.25 வருதுன்னா இன்பிட்வீன்ல எங்க லை ஆகுதோ அதோட நெக்ஸ்ட் டிஜிட்டுக்கு நேரா ஒரு லைனை போட்டு யூ கிளாசிஃபை தட் அஸ் ஏ ஆர் பி ஆர் சி, ரைட்? இது முடிச்சதுக்கு அப்புறம் இன்ஃபரன்ஸ் எழுதுறோம். இன்ஃபரன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஏபிசி கிராஃப் வரைகிறோம். ஃபார் வரைகிறதுக்கு வி ரெக்வயர் பர்சன்டேஜ் ஆஃப் ஐட்டம். அது ப்ராப்ளம்ல டைரக்டா கொடுக்காதனால வி நீட் டு கால்குலேட் இட். ஸோ ஏ கேட்டகரியோட ப்ராடக்டோட ஐட்டம் என்னன்னா ஏக்கு மட்டும் எவ்வளவு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போறோம் அந்த அக்கவுண்ட் நியூமரேட்டர்ல வரும்.
denominator la total number of products you are going to purchase. அதே மாதிரி பி கேட்டகரிக்கு மட்டும் எத்தனை ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போறோம் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் வி ஆர் கோயிங் டு பர்ச்சேஸ். இதோட பெர்சன்டேஜ் ஷுட் பி 100 இல்லைனா ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கங்க அதுக்கேற்ற மாதிரி, ரைட். அதுக்கப்புறம் இந்த 12.8 70% இது ஏன் 70-20-10 போனா தட் இஸ் தி ஏபிசி கிளாசிபிகேஷன். 70% அப்புறம் 20% அதாவது 90 அப்புறம் 10% விச் இஸ் 100. ஸோ இந்த கிளாசிபிகேஷன்ஸ் கோஆர்டினேட்ஸ்ல போட்டீங்கன்னா யூ வில் கெட் 3 dots ஆர் கோஆர்டினேட்ஸ். அதை கனெக்ட் பண்ணீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஏபிசி graph. It is 16 mark questions. You will get compulsory in your internal examination. அதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்கோ. Doubt இருந்தா call பண்ணு. Bye.